வணக்கம் அன்பு நண்பர்களே, அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் சமீபத்தில் நம்ம பிரதமர் மோடி கூட அயோத்தியில் ராமர் கோயிலை திறந்து வைக்கும்போது குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்தில் ராமரை பிரதிஷ்டை பண்ணி திறந்து வச்சுதான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த அபிஜித் முகூர்த்தம்னா என்ன, இதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அபிஜித் 28வது நட்சத்திரம். இந்த நட்சத்திர வேளையில் முன்னெடுக்கும் அனைத்து காரியங்களுமே வெற்றி பெறும். அபிஜித் காலத்துக்கு எவ்வித தோஷமும் தடங்களும் இல்லை என்று சொல்கிறார்கள். அபிஜித் சூட்சம நட்சத்திரமாக திகழ்வது என்கிறார்கள் சில ஜோதிட நூல்கள். காலச்சக்கரத்தில் இது மகர ராசியில் அமைந்திருக்கிறது. நட்சத்திரங்களில் உத்திராடம் திருவோணத்துக்கு இடையே சூட்சமமாக வரக்கூடியது. இதன் தேவதை பிரஜாபதி. ஜித் என்றால் வெற்றி பெறுதல், அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் என்பது பொருள். அபிஜித் நட்சத்திர வேளையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நன்மையில் முடியும். இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை. ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை, செவ்வாய், சனிக்கிழமை என்று எந்த தடங்களும் இல்லை என்று நம்பிக்கை உண்டு. உத்திராடத்துக்கு கணபதி, திருவோணத்துக்கு திருமால், இவர்கள் இருவரையும் வணங்கி அபிஜித் வேலைகளில் நல்ல செயல்களை தொடங்கலாம். புதிய முயற்சிகள் தொடங்குதல், சொத்துக்கள் வாங்க கையெழுத்து போடுதல், வீடு குடிபோகுதல், பதவி ஏற்பு போன்றவற்றுக்கு அபிஜித் காலம் உகந்தது என்கிறார்கள் ஜோதிட சாஸ்திரம் படித்தவர்கள். தினமும் அபிஜித் முகூர்த்தம் உண்டு என்பர். தேவர்கள் கேட்டுக்கொண்டபடி பகவான் கிருஷ்ணர் குறிப்பிட்ட நேரம் மட்டும் அபிஜித் நட்சத்திரம் விண்ணில் தோன்றும்படி அருளினாராம். தோராயமாக தினமும் பகல் 11:30 முதல் 12:15 வரை அபிஜித் முகூர்த்தம் என்பர். நண்பகல் 12 முதல் 12:30 வரை என்றும் சிலர் கூறுவர். நிகழும் 2024 அபிஜித் நட்சத்திரம் ஆதிக்கம் செலுத்தும் நாட்கள் எவை என தெரிந்து கொள்வோம். ஜனவரி 12 வெள்ளி, பிப்ரவரி 8 வியாழன், மார்ச் 7 வியாழன், April 3 புதன், April 30 செவ்வாய், May 28 செவ்வாய், June 24 திங்கள், July 21 ஞாயிறு, August 18 ஞாயிறு, September 14 சனி, October 11 வெள்ளி, November 8 வெள்ளி, December 5 செவ்வாய் ஆகிய நாட்கள் அபிஜித் முகூர்த்தம் உச்சத்தில் இருக்கும் நாட்களாகும். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.